ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ரபாண்டிச்சேரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தமிழனை வந்திருக்காரு. அவர் ஏதோ பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. கியூ அண்ணியன் நினைக்கிறேன், அதுதான் அண்ணன் பேசணும்னு சொன்னாங்க. என்ன அவர் பேசுறாரு அப்படின்றத கேட்டுடலாம். வாங்க அண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நானும் மணியும் மலைக்கு போயிட்டாப்புல, மலைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நம்ம கொஞ்சம் சாமின்னா நம்ம கொஞ்சம் கிடையாது, அன்பே சிவன் போகிறோம் நம்ம. அதனால் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஆக்சுவலாக அவர் கூட தான் போகிறதா இருந்தது. இப்போ போகலான்னா நிறையா வீடியோஸும் பண்ணலாம், சாமியும் சபரிமலை போயிட்டு தரிசனம் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஷூட் எனக்கு இங்கே போயிட்டுருந்தது, அதுவும் ஒரு காரணம், படம் போயிட்டுருக்கு. அதனால் சபரிமலைக்கு போக முடியல. ரெண்டாவது, அவர் போயிட்டு வந்த அந்த பயணம் இருக்கு இல்லையா, அதனால் அதில் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தார், பார்த்தேன். பயங்கரமாக இருந்தது. யானெல்லாம் வந்து தான் மாட்டிக்கினாங்களாம், குண்டெல்லாம் போட்டு காப்பாற்றினாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஏற்கனவே வேறு ஏதோ யானை வந்து யாரோ ஒரு சாமியாரை அட்டாக் பண்ணதாகவும், அந்த இடத்துல இவங்க போய் மாட்டிக்கிருந்தாவும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு சுவாரி, ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னும் போது அதோடய ஃபீலு, அந்த டைமு, கிளைமேட்டு, அது சபரிமலை செம்மையாக இருந்திருக்கும். எனக்கு இது வரைக்கும் நான் போனதும் கிடையாது, அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஸோ தம்பி போயிட்டு வந்திருக்காப்புல, அதை நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். சரி, அது பார்த்தது உனக்கு எப்படின்னு இருந்துச்சு? அதாவது பெரிய பாதை வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து எடுக்க முடியாது வீடியோ. என்ன காரணம்னா, அந்த பாதை ரொம்ப கரடு முரடான பாதைன்னு வச்சுக்கேனே, அதில் வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்காக. ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா, இந்த பெரிய பாதை அப்படின்ற கூடிய இந்த விஷயத்த வந்து நம்ம போகும்போது அது அந்த இடம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். போக முடியாத நிறைய லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்காரர் வந்து மலைக்கு போயிருப்பாங்க, அங்கே எப்படி இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும்ன்றது எதுவுமே தெரியாது, அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க. அதனால அதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், அதை வந்து தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன் மெயினாக. எத்தனை நாள் போனீங்க? அஞ்சு நாள் தான். நம்ம வந்து ரெண்டாம் தேதி கிளம்பி ஏழாம் தேதி நைட் வந்தோம். மொத்தம் ஆறு நாள் கணக்கு அது. ஆறு, அதாவது அஞ்சரை நாள் ஆறு நாள் கணக்கு. அது அந்த தண்ணி ஒழுகுற மாதிரி அது உள்ள பம்பையா? எது வீடியோ வீடியோவில் பார்த்தேன். ஏன்னா நம்ம சபரிமலைக்கு இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சின்ன பாதை வந்து பம்பையிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாதை தான் போவாங்க. சின்ன பாதை வந்து பம்பையிலேருந்து ஆரம்பித்து அது வந்து ஒரு ஏழு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ரேஞ்சு தான், அதுக்குள்ளே கோயில் வந்துடும். நம்ம ஆனால் பெரிய பாதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 மைல் இருக்கும், 48 மைல் தூரம். அதாவது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து நம்ம மலையில் வந்து பயணிக்கணும். அதுதான் வந்து பெரிய பாதை. குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 4-5 மலை வந்து கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் பம்பைக்கு போவோம். ஸோ அந்தமாரி வந்து பெரிய பாதையில் நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த பெரிய பாதை பயணம் தான் இப்போ நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். எப்படி தரிசனம்லாம் எப்படி இருந்தது, அந்த தரிசனம் எப்படி இருந்தது? தரிசனம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தரிசனம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்ல தரிசனம், மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. உண்மையாலுமே இது வந்து எனக்கு 20வது வருஷம்னே நான் மலைக்கு போகிறது. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் 20வது வருஷம் போயிட்டு வந்திருக்காப்புல. ஆமாம், நிறைய பேர் நினைப்பாங்க, அதாவது நம்ம யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறதுக்காக புதுசாக போயிருப்போம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது, எனக்கு வந்து மணிகண்டன் பேர் வச்சாங்க. அது வந்து அவருக்கு வேண்டிக்கிட்டு போகிறதுனால தான் அந்த பேரே வச்சாங்க. வீடியோ போறதுக்காக சாப்பிடல, சாப்பிட போகும்போது தான் வீடியோ போட்டோன்ற மாதிரி சொல்றாரு அவர். நான் எப்பவுமே மலைக்கு போவேன், அதை நான் வீடியோ போட்டேன், வீடியோ போறதுக்காக நான் மலைக்கு போல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு சொல்றாரு. ஆமா, இந்த வருஷம் வந்து சரி போறோம், அது பெரிய பாதை வந்து போறோம், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நான் பாதைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்பெல்லாம் கேட்பாங்க, எப்படி இருந்துச்சு, சிங்கம் வந்துச்சா, புலி வந்துச்சா, யானை வந்துச்சாலாம் கேட்பாங்க. அது அப்பிலிருந்து எல்லாரும் கேட்கற ஒரு விஷயம் தானே, அதனால வந்து சரி ஓகே. இந்த தடவை நம்மளே வந்து ரொம்ப திகிலாகி மிரண்டு போயிட்டுறாங்க அந்த யானை இவங்களை லாக் பண்ணோடனே. அது அதை பற்றி இப்போ சொல்லலானே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம இது 20வது வருஷம் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 18வது வருஷம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு வருஷம் போனோம். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் போயிருக்கோம். ஸோ 20வது வருஷம் நம்மளை கூப்பிட்டு போனதை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தேவஸ்தானம், அதாவது பாண்டிச்சேரியில் ஐயப்பன் கோயில் தேவஸ்தானத்தில் கூப்பிட்டு போனாங்க. ரொம்பவே சூப்பராக கூப்பிட்டு போனாங்க. முறைப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்கண்ணே, ரொம்ப நல்லா. இதில் இன்னொரு விஷயம் சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சபரிவாசம் ரிலீஸ் பண்ணோம் ஜீவா ருக்மணி தேட்டரில். அது வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு கூட சபரிவாசாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகாக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த பாட்டு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலலாம் எடுத்தோம். ஆமாம், இப்போ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 4-5 சாங் இருக்குது. அதில் 4 சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாங்கு, அதில் ரெண்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கு இந்த லொக்கேஷன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 5 எபிசோட்லேயுமே நம்ம சபரிவாசாவோட சாங் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அந்த சாங் வந்து யூஸ் பண்ணதுனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, எந்த ஆல்பம் சாங் இது, எந்த படத்தோட சாங் இது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா நாங்கள் எடுத்த படம், நாங்கள் நடித்த படம்ன்றதுக்காக சொல்லலை. நான் எப்பவுமே போல்டாக, அதாவது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, ஓப்பனாக பேசுகிற ஒரு ஆள். ஸோ ஒரு பாட்டு கேட்கும்போது ஒரு ஃபீல் வரணும் இல்லையா, அந்த ஃபீல் வந்து எனக்கு அதில் கிடச்சிது. ஸோ சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், நீங்களும் கேளுங்க. அது மட்டும் இல்லை, சபரிவாசா 2 எடுக்க போகிறோம், அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்குது. கடைசியாக அப்போது எப்போ வந்தீங்க மணி, என்றைக்கு வந்தீங்க? 7 நைட்டு வந்தோம், வந்துட்டு செம்ம டயர்டு தூங்கிட்டேன். என்ன தொண்டங்கடெல்லாம் கட்டிச்சா இருக்கு, காலெல்லாம் ஒரே காயம் வேற. வந்தோடனே கேட்டேன், என்னப்பா அப்படியே ஒரு மாதிரி டயர்டா இருந்தா இல்ல, நான் அது பெருவழி பாதை இல்ல. என்ன விஷயம், கால் வந்து ஏன் எனக்கு அவ்வளவு ரத்தம் கட்டி இருக்குன்னா, நார்மலாவே நம்ம மலையில நடந்து போகும்போது மலையில மேல பாத்துட்டு கீழே பாத்துட்டு நடந்தாதான் நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா இருமுடிய தள்ள வச்சுக்கிட்டு நம்ம கீழையும் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும், இதான் சூழ்நிலை. இப்படி பார்த்து ஏதாவது வேற கீரை பிடிச்சிக்கிட்டு அப்படிதான் ஏறணும். ஆனா நம்ம வியூவர்ஸுக்காக சரி இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலையும் பார்க்கல கீழையும் பார்க்கல, போன பார்த்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முழுமையா ஒரு டெடிகேஷன் இருக்கணும்னா அது மாதிரி வந்து அவர் சாமி கும்புறதுலையும் சரி சேனல்ல யூடியூப் வரதும் சரி ரெண்டுத்துலயுமே டெடிகேஷனா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா போனை பார்த்தே நடந்ததுனால நிறைய இடத்துல அது நான் கூட போயிருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப்பா சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். என்ன ரெண்டு இடத்துல நைட் நடந்தேன், பகல்ல நடந்தது கூட இந்த அழுதா ஏற்றம்லாம் பார்த்துருப்பாங்க, அழுதா மலை ஏற்றதெல்லாம் வந்து நல்ல சரியான ஏற்றம் அது. அந்த இடத்துலலாம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். ஆனால் நைட்டில் வந்து ஃபஸ்ட் டே வந்து அதாவது தேர்ட் பார்ட்டில் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், நம்ம பேட்டை துள்ளி முடிச்சுட்டு நைட்டில் ஒரு இதுக்குள்ளே போவோம், அந்த ஏரியா வந்து பார்க்குறவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்துச்சு, டார்ச் அடிச்சுக்கிட்டு எப்படி போனோம். இதில் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, சபரிமலைக்கு நம்ம இதுக்கு மேலே போக போகிறது கிடையாது, ஏதாவது ஷூட்டுனா தான் நம்ம போவோம். இப்போ நான் போவேன், இல்லை அவரு தான் இருதர்ஷமாக போகிறார் இல்லையா. நான் வந்து சபரிமலை இதில் பார்த்தா யூடியூப்பில் தான் பார்க்கணும், அதுவும் நம்ம சேனலில் தான் நான் பார்த்தேன். ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி. என்ன புலி வந்துதா? அதான் என்ன ஆச்சுன்னா, அந்த ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் முடிஞ்சுது. அதுமாரி இந்த அழுதையில் வந்து பார்த்தா காலைல 4:30 வந்து தண்ணி உள்ள முங்கி எழுந்திருப்பேன், அதை வந்து பார்த்துருப்பாங்க. தண்ணியிலேருந்து புகையாக வருது, என் வாயிலேருந்து புகையாக வருது. உண்மையாலுமே அந்த சில்னஸ்லையும் நம்ம வந்து குளிச்சுட்டு மழை இல்லை செம குளிராக இருக்கும். ஆமாம், அதாவது தண்ணி வாயிலேருந்து நம்ம ஃபோன் ஊதுனாலே புகை தான் வந்துச்சு, அது வீடியோலேயே பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீசிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு வந்து அது மழை மேலே அப்படின்றதுனால. சரி, நைட்டில் என்ன பண்ணுவீங்க? நைட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பாதையை பொறுத்த வரைக்கும் நைட் பிரச்சனை கிடையாது, நைட் நம்ம நடக்கலாம், ஏன்னா அதுல வந்து எந்த விலங்கும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த பெரிய பாதையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுனா, இந்த 2 கொரோனா டைம்ல மூடி வச்சிருந்தாங்க இல்ல, அதுல இனப்பெருக்கம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுல வந்து எல்லா விலங்குகளும், அதாவது நான் சொல்றது 1-2 விலங்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்குமே இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னென்ன பாத்தீங்க? யானை, அதுக்கப்புறம் அந்த கருங்குரங்கு, குரங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இனப்பெருக்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு மாநில இருந்து. எல்லாமே பாம்பு ஏதாவது பாத்தீங்களா? அதெல்லாம் நார்மலா, அது நார்மலாவே நார்மலாவே இருக்கும். அது வந்து இனப்பெருக்கம் ரொம்ப. இப்ப நம்ம இது வீடியோ போட்டோமே, சின்ன மயிலம் போடும் போது கூட மலையில ஏறும் கூட பாம்பு நிறைய பாம்பு நிறைய. என்ன விஷயம்னா, இனப்பெருக்கம் அதிகமானதுனால டைமிங் வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா, இந்த கரிமலை உச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்கிறதுல இந்த சாங், நம்ம வீரமணி அவரோட சாங்ல கூட கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த கரிமலைன்றது, கரி அப்படின்றது யானையோட பேருன்னு, யானைகளின் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரிமலை அப்படின்றது. அது அந்த கரிமலை தான் இருக்கிறதுல எல்லாருக்குமே நல்லா தெரியும். சபரிமலைக்கு வருஷம் வருஷம் போறாங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அழுதா ஏற்றம் வந்து ரொம்ப ஹைட்டு, ஆனா வந்து அது ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நின்னு கூட ஏறிடலாம். இந்த கரிமலை அப்படின்ற இந்த மலை வந்து பார்த்தா யானையோட மலை. அந்த அந்த மலையில மட்டும் குறைஞ்சபட்சம் 60 யானை இருக்குன்னு நான் சொல்றது, அந்த ஒரு மலையில மட்டும் 60 யானை இருக்கு. ஓப்பா, அந்த ஒரு மலையில மட்டும் நம்ம ஏறி ஏறி டிராவல் ஆகிற மலையில, அந்த ஒரு மலையில 60 யானை இருக்கு. அப்போ நம்ம பகல்ல வந்து போகும்போது இல்ல, அப்ப ஏதாவது நம்ம ஊருக்கு இங்க ஒரு யானை பண்ண முடியுமா? லட்சுமி இறந்து போச்சு இல்லையா, இல்ல ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா? ஆமா, நம்ம வாய்ப்பு இருக்குது. அதாவது அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம இது பண்ணுறோம். ஆனா லட்சுமியே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு கேரளால இருந்து தான் வந்துச்சு இல்லையா? இல்ல, அது இன்னொரு விஷயங்குது. அதாவது காட்டு யானை, கோயில் யானை, வளர்க்குற யானை வருது இல்லையா, காட்டு யானை நம்ம கண்ட்ரோல் வராது இதுல. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, 6 வரைக்கும் தானே எந்த யானையும் வந்து காட்டுள்ள பாதையில வராதுன்னு. 6 மேல இருட்டிடும், இருட்டிடுச்சுன்னா மேல வர ஆரம்பிச்சிடும். அதனாலே இப்ப என்னன்னா, இந்த 2 நிறைய இனப்பெருக்கம் ஆனதுனால ஒரு சில டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அழுதா ஏற்றத்துல இத்தனை மணி வரை தான் ஏற முடியும்,
மூணு மணிக்கு மேல அங்க ரெண்டு மணிக்கு மேல அங்க ஏறக்கூடாது. அதான் மத்தியானம் நான் சொல்றது. ஓ மத்தியானம் ரெண்டு மணிக்கு நிறுத்திடுவாங்க. என்ன காரணம்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு நம்மள விட்டாங்கன்னா அதுல இருந்து மேல ஏறனா அந்த டைம்ல வந்து கீழே இறங்குற டைம் வந்து கிளாஷ் ஆகும். அதனால வர கூட்டத்தை அங்கங்க பாஸ் பண்ணும் அப்படின்றதுனால மத்தியானம் இங்க ஷெட்யூல் போட்டு அனுப்புறாங்க. அழுதா ஏற்றத்துல இருந்து அழுதா இறக்கும், அழுதா இறக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல கல்லிடம் குன்றுல வந்து அந்த இடத்துல ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் டைமிங் இருக்கு. அந்த டைமிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், என்னென்ன டைமிங் வந்து அங்க லாக் பண்றாங்க, என்னென்ன டைம் ஓபன் பண்றாங்கன்னு. இதுல வந்து எங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு விரி போறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா புரியல, விரினா நம்ம படுக்கிறதுக்கு இது பண்றோம் இல்லையா, அதுக்கானது வந்து அங்க ஷாப்லாம் இருக்கும், மலை மேல ஷாப்லாம் இருக்கும், மலை மேல ஷாப் ஆமா நிறைய ஷாப்லாம் இருக்கும். அந்த ஷாப்ப வந்து பாத்தோம்னா இப்ப இந்த இடம் அவ்வளவு பெருசு இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் மலை மேல, அதை சுத்தி கரண்ட் வெளியால அமைச்சிருப்பாங்க. அந்த கரண்ட் வெளியை தாண்டி உள்ள யானை வராது. அது அது அந்த கரண்ட் வெளியை வந்து லாக் பண்றதுக்கு தான் அந்த டைமிங். இப்ப ஆறு மணிக்கு அந்த கரண்ட் வெளியை லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி உள்ள வர முடியும், நம்மளும் வர முடியாது, யானையும் வர முடியாது, நம்மளும் வர முடியாது. அதனால அந்த டைமிங் உள்ள வந்து ஆமா அதுதான் விஷயம்னு வச்சுக்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தோம்னா நாங்க போயிட்டு இருக்கும் போது நாங்க முடியாம நிறைய ஜூஸ் எல்லாம் குடிச்சாங்க, நின்றுதான் போனோம். ஆமா டைம் கொஞ்சம் இதாயிடுச்சு. லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தா டார்ச் வேற அங்க இருந்து வேற ஒரு டார்ச் தான் ஒன்னு வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு கரிமலை ஏறுறோம். கரிமலை ஏறும் போது ஒரு முக்காவாசி தூரம் ஏறிட்டோம். இன்னொரு போற வயல இதெல்லாம் விற்பாங்களா, அந்த பெட்ஷீட்டு டார்ச் இதெல்லாம்? அதான் ஒரு சில கடைகள்லாம் இருக்கும், எல்லா கடைகள்லாம் இருக்காது, ஒரு சில கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமிங் மேல கடையெல்லாம் விட்டுட்டு மேலே ஏறி அந்த இதுக்கு வந்துருவாங்க. ஆமா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைக்காரங்கலாம் ஒரு டைம் முடியுதுல்ல அவங்க டைம், அவங்க டைம் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க ஏதாவது திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கட்டி மரத்து மேல ஏத்திடுவாங்க. அப்படியா? ஏன்னா கீழே வச்சா யானை காலி பண்றோமே, மரத்து மேல ஏத்தி மேல ஏத்தி கட்டிட்டு அதெல்லாம் ஒண்ணு நம்ம வீடியோல காமிச்சிட்டோம் போல. ஆமா மரத்து மேல ஏத்தி கட்டிட்டு அவங்களும் வந்து நம்ம அந்த இதுல விரியில வந்து அந்த இடத்துல வந்து படுத்துப்பாங்க. படுத்துட்டு திரும்பி காலில் வந்து அந்த இது திறந்ததும் மறுபடியும் போயிட்டு மரத்துல இருந்து கீழே இறக்கி திரும்பி கால போடுவாங்க. இதுதான் அந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம். என்ன காரணம்னு பார்த்தா அந்த இந்த இந்த இடத்துல யானைகளை வந்து ஆறு மணிக்கு மேல அடக்கவே முடியாது. அங்கங்க கேமரா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஆறரை மணிக்கு மேல அந்த இடத்துல நடந்து போனோமா, சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் நம்ம. ஏன்னா இதுக்கு மேல பின்னாடியும் போக முடியாது, நிறைய பேர் கேட்டாங்க ஒரு ஒரு மலைக்கு வீடியோ அங்கங்க போட்டிருக்கீங்க எவ்வளவு நேரம் தான் மலை ஏற ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மலைக்கும் குறைஞ்சபட்சம் 4-5 மணி நேரம் ஆகும். ஒரு ஒரு மலைக்கும்? ஆமா ஒரு ஒரு மலைக்கும் 4-5 மணி நேரம். நானா அதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் வீடியோ காமிச்சிருப்பேன். அதாவது என்னால வீடியோ எடுக்க முடிஞ்ச இடத்துல தான் எடுத்தேனே தவிர முடியாத இடத்துல கேமரால கையில எடுக்கவே முடியாது. ஒரு சில இடத்துல நான் குச்சி வச்சுதான் ஊனிட்டு போயிருப்பேன், அது பாத்துருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏற கஷ்டப்படுறோம், யானைங்கெல்லாம் அசால்ட்டா சரசா சரசா மேல மலை மேல ஏறும். அப்போ நம்மளுக்கு எதனா நம்ம அங்க இருக்கும் யானை, நம்ம அங்க யானையை பாத்துருவோம் சொல்லிட்டு அசால்ட்டா போனா இங்க வந்துடும். அது வந்து நம்ம நம்மள வந்து பால் விளையாடுவாரு டிங் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இன்னும் அதுன்னு பார்த்தோம்னா நம்ம கூட வந்த சாமிங்க ஒரு ரெண்டு சாமிங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க டார்ச் அடிச்சுட்டு. அந்த வீடியோ லாஸ்ட் அந்த கரிமலை இதில் வந்து நான் சொல்லியிருப்போம் கொம்ப இறங்கினா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அப்போ வந்து நான் யதார்த்தமா அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குது. இப்ப இந்த மரத்தை உடைச்சா எப்படி சவுண்டு கேக்கும்? ஆமா அப்படி சவுண்டு கேக்குது, என் பக்கத்திலே கேக்குது. வந்துட்டான் ஒரு சவுண்ட் ஒண்டி கேட்டுச்சு. உடனே பின்னாடி இந்த சாமிங்க சாமி லைட்டை திருப்பாதீங்க அப்படின்றாங்க. யோ லைட்டை திருப்பாதீங்களா, பக்கத்துல இருக்கான் மாத்தையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு லைட்டை திருப்பிட்டு அச்சோ என்ன பண்றேன்னு தெரியாம அப்படி நடக்க ஆரம்பிச்சேன். டக்குன்னு பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் ஒரு 20-30 பேர் சச சசன் கீழே இறங்கி வராங்க. என்னன்னு பார்த்தா நாங்க வந்தோம் இல்லையா, அதாவது நான் எப்ப கொம்பம் வரான்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு 100-150 மீட்டருக்கு பின்னாடி கொம்பம் இறங்கிட்டான். ஓஹோ அவங்க கேமரால பாத்துறாங்க. ஆமா அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் டக்கு டக்குன்னு. ஓகே அவங்க அப்புறம் வந்து எங்க நாங்க ஒரு 7 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், டக்கு டக்குன்னு சரி போங்க போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு சரணம் போட்டே போங்க. ஏன்னா இந்த யானை இவங்க அங்க பாம்பு போடுற நேரத்துல அங்க இருக்க யானை ஏதாவது வழியில வந்துருச்சுன்னா அதனால பாம்பு போட்டு இது பண்ணணும் இல்லையா, அதனால எங்களுக்கு சரணம் போட்டுனே போங்க அப்படின்றாங்க. இந்த இடத்த நான் சொன்ன 45-50 நிமிஷம் ஆகும்னு சரசா சரன் கால் நேரத்துல ஏற்றோம் உயிர் பயத்துல. அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு இங்க இருந்து ஒரு மணி நேரத்துல தான் போவே முடியும்னு ஒரு அகராதி இருக்கு. தப்பிச்சுதான் போகண்டா சாமின்ற மாதிரி. அதுவும் மலை, நான் சொல்றது கும் இருட்டு மலை.
20 நிமிஷத்துல சரசார சரசார்னு ஏறி போயிட்டு அந்த எலக்ட்ரிக் வேலி தாண்டினதுக்கு அப்புறம் போய் ஊந்தோம். புனுக்கே ஊந்து வாடா இங்க வந்துட்டு பாத்தீங்களா யானை பின்னால் நிக்கிதா இல்ல இல்ல ஆபிசர் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அவங்க இறங்கி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெடி வெடி போட்டு ஒரு 7-8 வெடி போட்டாங்க. ஓ திரும்பி போயிடு. ஆமா இல்ல திரும்பி போல அப்ப கூட வெடி போட்டுதான் அங்கதான் நின்றுச்சு போல வந்து சொன்னாங்க இது மாதிரி வெடி போட்டோம் அது போல நல்ல வேலை தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதைதான் நைட்டு என்ன பண்ணிட்டோம்னா ஒண்ணும் முடியாம படுத்துட்டேன். படுத்துட்டு தான் அடுத்த நாள் காலைல எழுந்துச்சி 4:30 எழுந்துச்சி குளிச்சுட்டு வந்து டீ குடிக்கும்போது சொன்னேன் இது மாதிரி நைட்டு வீடியோ எடுக்க முடியல கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா அந்த டயர்டு ரொம்ப பெரிய டயர்டாயிடுச்சு. விட்டுருந்தா ஆளே காலி. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல ஒரு சாமியை வந்து சரணம் பண்ணிடுச்சு. அப்படியா? அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு அப்புறம் கரிமலை இறக்கத்துலேருந்து வந்து கரிமலை இறக்கம் போய் அப்புறம் சிறியான வட்டம் பெரியான வட்டம் அதெல்லாம் முடிச்சு தான் அப்புறம் பம்பைக்கு போனோம். அது அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுண்ணே. கடைசியில் தம்பி என்னை விட்டு போயிட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்காப்ல இங்கே வந்து. சரி ரைட் ஓகே, நமக்கு ஷூட்டிங் இருந்ததுனால நம்ம போல. நீங்கள் அதுமாரி வந்து இந்த இதில் வந்து பார்த்துருப்பீங்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்த விஷுவல் கூட மேட்ச் பண்ணியிருப்பேன் நிறைய இடத்துல வந்து. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இப்போ இங்கே 9ஆம் தேதி இப்போ இதை பேசிகிட்டு இருக்கேன், 7ஆம் தேதி நான் வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து அன்றைக்கி ஸ்பாட்லேயே வந்து எடிட் பண்ணி போட்டேனே தவிர இங்கே வந்து உங்களுக்கு டிலேவான எதுவுமே கொடுக்கல. அதுதான் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லேயும் நீங்கள் கொடுக்குற ஒரு என்கரேஜில் தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். நீங்கள் கமாண்டில் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம், சார் இப்படி பண்ணுங்கள் அப்படி, அதாவது கருத்துக்கள் வரவேற்கப்படும். சார் இந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது போட்டிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ பதிவு பண்ணலாம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம பாண்டிச்சேரி சேனல் இது, மிஸ்டர் பாண்டிச்சேரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு பண்ணுவாங்க. அதுமாதிரி உங்கள் தீர்ப்பு தான் வந்து நாளைக்கு எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகன்றதை நம்புகிறோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அதுக்குள்ள நன்றி சொன்ன எப்படி இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. அப்படியா? ஆமா. நான் அதுக்காட்டி உடனே என்ன விஷயம்னு பார்த்தனானே நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாம் போட்டக்குள்ள பார்ட் 1 பார்ட் 2 நம்ம எதுவுமே போடல. ஓகே. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு பார்ட் 6 வரையும் போட்டோம். ஓகே. 6 பார்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. 6 பார்ட்டுக்குமே நல்ல வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெளியிலும் இந்த வீடியோலயும் அது மாதிரி வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்ல நீங்க வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சு அதை நாங்க சொல்லாம இருந்து பேசணும்னா அதையும் நீங்க கேள்வியில வந்து கமெண்ட்ல கேட்கலாம். அதே சமயத்தில் பாண்டிச்சேரி வியூஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து மற்ற வியூஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து. ஆமாம், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அதுமாரி வந்து ஜப்பான் இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து பார்க்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது நன்றி சொல்லி ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் எங்கெங்கோ இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 6 பார்ட்லயுமே உங்களுக்கு புரியாத இல்ல உங்களுக்கு தெரியாத இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அது என்னன்றதை அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் வேற என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கும். பாண்டிச்சேரிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல்ல நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு லொகேஷன்ல இருந்து ஃபுட்ல இருந்து ரூம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம சேனல் மூலமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. மெயினா வந்து என் கூட சபரிமலைக்கு வந்த எல்லா சாமிகளுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி அவங்கவுங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்பவே நன்றி. இந்த டைம்ல அவங்க எல்லாருக்கும் வந்து இதுல ஒரு நன்றி சொல்லணும்னா இன்னைக்கு செல்போன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது. இதே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இருந்திருக்காது, போயிட்டு வருவாங்க இல்லைங்களா, எப்படி இருக்கும்? அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் கால் வந்து ஒரு சுண்டி வரல வந்து பயங்கரமா அடிபட்டுருந்துச்சி, காலில் வந்து கால் வீங்கி இருந்துச்சு, காலில் ரத்தம் கட்டிருக்கு. எதுவுமே நான் காமிக்கல உங்கள்கிட்ட. அண்ணன் பார்த்தாரு. நான் ஏன் காமிக்கலன்னா அதெல்லாம் காமிச்சு நம்ம இது பண்ண அவசியம் இல்லை இல்லையா? இல்ல, அது பத்தி அந்த ஒரு விஷயம். ஆனா என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா வீடியோ எடுக்கும் போது அப்படி ஆச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இல்ல, அதுதான் கூட இப்ப நான் போயிருந்தேன்னா சப்போர்ட்டிவா இருக்கும், மாத்தி மாத்தி ஒரு ஹேண்டில் பண்ண கொள்ள ரிவ்யூ பண்றதுக்கு. தனியா போனதுல அது அங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது எதுவுமே அங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது, நாம தான் அது கம்ஃபர்டபுளா. அதுமாரி அந்த ஃபுட்டு கூட வந்து நான் போன அந்த கேப் கஞ்சி அப்புறம் என்னெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. சபரிமலை பயணம் யாருன்னா போனீங்கன்னா அதில் ஒரு சில அட்வைஸும் நான் சொல்லியிருப்பேன். சரங்குத்தியில் எங்கே சரங்குத்தி பண்ணணும், எந்த இடத்துல போய் இது பண்ணணும், அதுமாரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்த வருஷமும் வாய்ப்பு கிடச்சி நம்மளுக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சபரிமலைக்கு போவோம். அடுத்த வருஷம் ஏதாவது விஷயங்கள் மாற்றணும், நீங்கள் இதுமாரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணுற ரெடி. அதேமாரி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூட வந்த எல்லா சாமிகளுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு வந்து ஒரு முக சுழிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, எல்லாமே வந்து ரொம்ப ஜோவிலாக நம்ம கூட ஜெல் ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். அதேமாதிரி நம்மளை கூப்பிட்டு போன கோவிலுக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாகராஜ் குருசாமிகளுக்கும் என்னோடய நண்பன் வீரமணிக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் என் கூட ட்ராவல் பண்ண எல்லா சாமிகளுக்கும் நன்றி. இந்த வ்ளாகில் ஃபுல்லாக வந்து நம்ம சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சபரிவாசா படத்துடைய சாங்கு. அந்த சாங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டேரக்டர் அக்னி யாதவன் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. சுரேஷ் சர்மா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அவருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து இதை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ அந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அந்த படம் வந்து நம்ம ஓடிடி தளமான மூவிவுட்ல வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த லிங்க் நான் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரையும் ஐம் சைனிங் ஆஃப். ஐம் ஆல்சோ ஷைனிங் ஆஃப். பை.